ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக்ஸ் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் ஜூன் 2 முதல் உலகமெங்கும். மாமன்னன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக சீரும் சிறப்புமாக எல்லோருடைய பாராட்டையும் பெற்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாடல்கள் ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்திருக்கிற அந்த பாடல்களை கேட்டோம். தேனினும் இனிய இசையாக இதயத்தை வருடுகின்ற அற்புதமான பாடல்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வடிவேல் அவர்கள், சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் அவர்கள், சிவகார்த்திகேயன் மற்றும் சூர்யா எல்லோரும் உதயநிதி ஸ்டாலின் மீது அன்பு கொண்ட அத்தனை நட்சத்திரமும் கமல்ஹாசன் உள்பட வந்து வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இசை வெளியீட்டு விழா அந்த 4 பாடல்கள் வரை நான் கேட்டேன். மிக மிக அற்புதமாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். உதயநிதி அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க, நான் வேண்டுகோளாக வைத்திருக்கிறேன். நான் மேடையில் பேசும்போது சொன்னேன், இது கடைசி படம் என்று நீங்கள் முடிவெடுத்து விடாதீர்கள். அமைச்சர் பதவியும் இருக்கட்டும், ஆனால் ஆண்டுக்கு ஒரு படமாவது நீங்கள் நடிக்க வேண்டும். பெரிய வயது ஒன்றும் ஆகிடவில்லை. ஆகவே சினிமா துறை, கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் நீங்கள் இருப்பதாலே உங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் மிக முதலமைச்சராக இருந்தபோது கூட திரையுலகை விட்டுவிடவில்லை. வசனம் எழுதுவார்கள், கதை எழுதுவார்கள், பாடல்கள் கவிதை எழுதுவார்கள். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு படமாவது நடித்து தமிழக மக்களின் மனதில் நல்ல இடம் பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். பிறகு பேசிய நடிகர்கள் கூட பலரும் அவர் நடிக்க வேண்டும் என்று வேண்டுகோளாக வைத்தார்கள். இனிமேல் அவர் முடிவு செய்வார், அவருடைய பெற்றோர்களின் முடிவு அமையும். ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக்ஸ் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் ஜூன் 2 முதல் உலகமெங்கும். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.